இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் she has to come in the road. உங்களுக்கு வந்துட்டு 66 வயசு ஆயிருச்சு. அப்பதான் நீங்க வந்து கொரோனா பாதிப்பாயி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து 1 வீக் குவாரண்டைன் பீரியட் எடுத்துட்டு சாதாரணமா வந்தாலே 5 மணி நேரம் இவங்க 24 மணி நேரம் டிராவல் பண்ணி எதுக்காக அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? நான் வரதே வந்து ஒரு கிராண்டா இருக்கணும். அப்பதான் திரும்பி வரும்போது ஒரு இம்பாக்டோட வரணும்னு தான் சொல்வாங்க. அந்த இம்பாக்ட் தான் அது. ஜெயக்குமார் பேசுறாரு, அதுக்கு அடுத்தது வெளிப்படையா வந்து முதல்வர் பேசுறாரு. இதை தாண்டி ஓபிஎஸ் என்ன பேசுறாரு? இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, டிடிவி உள்ளிட்டோர் அனைவரும் வந்து ஐ வில் வெல்கம் டு ஜாயின் ஏடிஎம்கே அப்படின்றார். ஸோ சசிகலாவுக்கு ஆதரவணி, சசிகலாவுக்கு எதிர்ப்பணி அப்படின்றது ரெண்டு உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தேர்தல் வந்து திமுக விற்கும் பாஜக கூட்டணிக்குமான தேர்தலாக தான் அவங்க முடிவு பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. சசிகலாவையும் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் பாஜகவோட நிலைப்பாடாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இன்னொன்றும் சொல்வேன், எதிர்வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிப்பதை சசிகலாவை விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு பவர் இல்லை அப்படின்ற போது தான் உட்காந்து உங்களுக்கு வந்து கட்சி அவங்க வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்க முடியும். இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர், ஓபிஎஸ் வந்து துணை முதல்வர், நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக இருங்க, கட்சிக்கு நீங்கள் இருங்க, ஆட்சியை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்பவும் சசிகலாவுக்கு அந்த அந்த பொசிஷனை வந்து ஃபுல்லாக வந்து தக்க வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அதிமுகவினர் சசிகலாவை ஏற்றுக்கொண்டே தீர்வார்கள். ஆனால் அதுக்கு அந்த அந்த நேரம் தான். இன்னும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்க போதா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க போதா அப்படின்றது தான் இங்கே வந்து கொஷின் மார்க். எனக்கு தெரிஞ்சு. வணக்கம் சார். வணக்கம். 4 ஆண்டு கால சிறை தண்டனை முடிச்சு நேற்று பரபரப்பான சூழலில் சசிகலா அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. சசிகலாவோட அடுத்த கட்ட இமீடியட் ஆக்ஷன் அப்படின்னா என்னவா சார் இருக்கும்? இமீடியட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல போனால் அவங்க வந்து எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றுவது, அதிமுகவுக்கு தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஏற்கனவே அவங்களுக்கு அந்த வழங்கப்பட்ட பதவியை கேப்சர் பண்ணுறது, அதுதான் அவங்களுடைய இமீடியட் டாஸ்காக இருக்கும். அதுக்கு வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குவாங்க. தன்னுடைய ஆதரவாளர்களை தன்னை வந்து பார்க்க வைப்பாங்க, தன்னை வீட்டுக்கு வர வைப்பாங்க, தன்னை வந்து வந்து க்ரீட் பண்ண சொல்லுவாங்க. இது க்ரீட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும். இதுதான் வந்து மேபி இன்னதர் 2 டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து வீட்டில் வந்து அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறதே வந்து அதை தான் அதன் மூலமாக தான் தனக்கு வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்றத புரிய வைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. அதுதான் அவங்களோட இமீடியட் டாஸ்காக இருக்கும். ப்ளஸ் 27ஆம் தேதி அவங்க சிறையிலிருந்து வெளியாகிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 நாள் கிட்ட ஓய்வு எடுத்திருக்காங்க. இந்த காலகட்டம் வரைக்குமே யாருமே வந்து பார்க்கல. இங்கே சென்னை வந்ததுக்கு அப்புறம் கூட சசிகலாவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த ஓய்வு எடுக்கிறது இருந்தது அது வந்து ஒரு ப்ளஷரான ஓய்வு இல்லை. ஹெல்த் அட்வைஸ் பண்ணது மெடிக்கல் குவாரண்டைன். அந்த டைமில் அது யாரையும் பார்க்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது அது அவங்களுக்கும் ரிஸ்க்கு, மற்றவங்களுக்கும் ரிஸ்க்கு அப்படின்றதுனால அந்த 7 நாள்ன்றது குவாரண்டைன் பீரியட் தான். ஸோ அதில் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, வேணும்னே தவிர்த்திருப்பாங்க, பிளானிங் வேணால் நடந்திருக்கலாம். யாருமே ஏன் போகலை அப்படின்றது இட்ஸ் அ பியூர் அண்ட் பியூர் குவாரண்டைன் பீரியட். அது முடிச்சுட்டு தான் அவங்க வராங்க. வரும்போது ஒரு 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 ஸ்ட்ராங்கான மெசேஜோடு வராங்க. நான் வந்து திரும்பவும் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி அவங்க மற்ற எம்எல்ஏக்களோ எம்பிஸோ வந்து பார்க்கல அப்படின்றதுனால வந்து இல்லைனா அமைதியாக இருக்காங்க அப்படின்றதுனாலே அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் குறைஞ்சிருச்சு, இல்லைனா அதிமுகவில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பேசுகிற அமைச்சர்கள் மட்டும் ஒரு 4-5 பேர் பேசுகிறாங்களே வச்சு பேசாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அவங்களோட மௌனம் எதை குறிக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ செல்லூர் ராஜு, அதே மாதிரி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர், நிறைய பேர் இப்போ வந்து அமைதியாக இருக்கிறாங்களான்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து மௌனம் சம்மதம் தானே அர்த்தம். ஏற்கனவே செல்லூர் ராஜெலாம் ஓப்பனாக பேசினவர். அந்த அம்மாவுக்கு நான் வந்து ஒரு லாயலிஸ்ட், அந்த அம்மா தான் என்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க சின்னம்மா அப்படின்ற அவர் சொன்ன மனிதர்கள். அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம விஜயபாஸ்கர், அது மாதிரி உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இது இன்னுமே எந்த மௌனம் காக்குறாங்கனால என்ன அர்த்தம்? There could be a reason, there could be a chance that they can go and after Sasikala, அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. இல்லை சார், அதிமுக தரப்பு வந்து உறுதியாக சொல்கிறாங்கல்ல 100% சசிகலாவை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து அவங்க அழுத்தமாக அதை பதிவு செஞ்சிருக்காங்க. யார் அழுத்தமாக பதிவு செஞ்சு? ஜெயக்குமார். ஆனால் ஜெயக்குமார் தொடக்கத்தில் யாருடைய இதில் இருந்தார்? அவர் வந்து இபிஎஸ் பக்கம் தான் நின்னார். EPS பக்கம் நின்ன நிறைய பேர் வந்து இன்னும் அவங்கள வந்து ஏத்துக்க மாட்டாங்க. EPS group OPS groupனு ரெண்டா இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க வந்து மறுபடியும் ஒண்ணா இணைந்து வேலை பண்ணாலுமே அங்க வந்து ஒரு பெரிய கேப் இருக்குறத நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியும். இன்னைக்கும் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு இல்லனா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மைத்ரேயன் வந்து ஒரு கருத்து சொல்றாரு. இரு அணிகள் தான் இணைந்தது ஆனா வந்து இதயங்கள் இணையவில்லை அப்படினு சொல்றாரு. அப்போ அங்க வந்து ஒரு ரிஃப்ட் இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு ஃபிராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ இப்ப சசிகலா வரும்போது சசிகலா பின்னாடி போறதற்கான குரூப்பும் இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்றது பார்த்தா சிவி சண்முகம் பேசுறாரு, ஜெயக்குமார் பேசுறாரு, அதுக்கு அடுத்தது வெளிப்படையா வந்து முதல்வர் பேசுறாரு. இதை தாண்டி ஓபிஎஸ் என்ன பேசுறாரு, விஜயபாஸ்கர் என்ன பேசுறாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு இது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை நாங்க வந்து சரி பண்ணிப்போம். இதே தான் வந்து கிட்டத்தட்ட 2-3 வாரங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் சொன்னார். இது வந்து ஒரு இயக்கத்துல அண்ணன் தம்பி பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. டிடிவி உள்ளிட்டோர் அனைவரும் வந்து ஐ வில் வெல்கம் டு ஜாயின் AIADMK அப்படின்றார். ஸோ அங்க சசிகலாவுக்கு ஆதரவணி, சசிகலாவுக்கு எதிர்ப்பணி அப்படின்றது ரெண்டு உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அணி வெயிட், எந்த அணிக்கு அதிக பவர் இருக்குது, எந்த அணியில் அதிகமான எண்ணிக்கையில் உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இருக்கிறாங்க அப்படின்றத மேபி வித்தின் அ வீக் ஆர் 2 இல்லைன்னா ஒரு 10 daysல நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது பிரகாரம் அதிமுகவில் சசிகலாவுக்கு ஆதரவாளர்கள் அல்லது எதிர்ப்பாளர்கள் அப்படின்றது இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதை வந்து பாஜக எப்படி சார் பார்ப்பாங்க? ஏன்னா பாஜகவுக்கு இப்போ இருக்க ஒரு மெயின் ஆயுதமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஒரு கூட்டணி தான். இப்போ சசிகலா இன்கேஸ் அவங்க பேச்சு அடிபடுறது அதை பாஜக எப்படி புரிஞ்சுக்குவோம்? இந்த தேர்தல் வந்து திமுக விற்கும் பாஜக கூட்டணிக்குமான தேர்தலாக தான் அவங்க முடிவு பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதை நம்ம துக்ளக் விழாவில் நம்ம குருமூர்த்தி சொன்னதை நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா சசிகலாவையும் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்றது தான் பாஜகவோட நிலைப்பாடாக இருக்குது. அதை தான் அவங்க தொடர்ந்து வற்புறுத்துவாங்க. அதை தான் டெல்லியிலையும் முதல்வருக்கு வற்புறுத்தப்பட்டது. ஜெயலலிதாவுடைய சசிகலாவுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி EPS வந்து டெல்லி போகிறாரு. அங்கே இதை பற்றி பேசப்பட்டது. ஆனால் இவர் வந்து பிடிவாதமாக நோ அப்படின்றாரு. பட் அதுக்கு பிஜேபி சைட்லேருந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி எந்த இதுவும் வரல. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி H. ராஜாவை தாண்டி மற்ற எந்த பிஜேபி தலைவர்களும் இவங்களை பற்றி எந்த நெகட்டிவான கருத்தை இதுவரையும் சொல்லலை. H. ராஜா மட்டும்தான் வந்து சிறை பறவை பின்னால் பண்ணி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டார். ஆனால் மோடியுடைய ஆசியுடன் இந்த ஆட்சி தொடரும் அப்படின்ற மாதிரி அவர் மட்டும்தான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. பட் மற்ற தலைவர்கள்லாம் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து டூ ஏர்லி. ஆனால் இதில் ரெண்டு பிரிவு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆக்சுவல் ரிசல்ட் என்னன்றது தெரியும். சார் சசிகலா விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இளவரசி சுதாகரனுக்கு உண்டான சொத்துக்கள் முடக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து பாஜக தரப்பில் வந்து தினகரனுக்கு பலவிதமான அழுத்தங்கள் ஐடி ரைடுகளை விடப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் பாஜக வந்து இவங்க சசிகலாவை இணைந்து செயல்பட விரும்புகிறாங்க அப்படின்னா அதை தினகரன் அணி எப்படி எடுத்துக்கோம்? ஏன்னா அவங்களுக்கு பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு சசிகலாவும் அதிமுகவும் இணைப்பு அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா சசிகலாவுக்கு எந்த பொசிஷன் நீங்கள் கொடுப்பீங்க? OPSக்கு கீழே வைப்பீங்களா இல்லை EPSக்கு கீழே வைப்பீங்களா? இவங்க எல்லாருக்கும் ஒரு மேலான ஒரு பதவி தான். உங்களுக்கு முதல்வர் வேட்பாளராகவும் போட்டியிட முடியாது, இல்லை கட்சியில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட முடியாது. ஆஸ் ஆஃப் டுடே இன்னைக்கு உள்ள சூழ்நிலைப்படி அவங்க முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு சட்டம் அனுமதிக்காது. அது வந்து முதல்வர் வேட்பாளராக முதல்வராக போட்டியிட வேணாம், கட்சி தானே இன்னைக்கு முக்கியம். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்று சொல்வேன், எதிர்வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிப்பதை சசிகலாவை விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் இல்லை அப்படின்ற போது தான் உட்காந்து உங்களுக்கு வந்து கட்சி அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். நாளைக்கு வந்து இதே இப்போ பாஜக அழுத்தத்திலே சொல்கிறோமே, EPS முதல்வர் வேட்பாளர், OPS வந்து துணை முதல்வர், நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக இருங்க, கட்சிக்கு நீங்கள் இருங்க, ஆட்சியை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்பவும் சசிகலாவுக்கு அந்த பொசிஷனை வந்து ஃபுல்லாக வந்து தக்க வச்சுக்க முடியாது. அப்போது ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, அந்த பொறுப்பு இருந்தும் தனக்கு முழுசாக கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தன் விருப்பப்பட்ட ஆட்களுக்கு கேண்டிடேட் கொடுக்கறதுக்கு இல்லை பொசிஷன் கொடுக்கறதுக்கு அவங்களால முடியாது. அப்போது அப்படி ஒரு நிலைமையை அவங்க வந்து உள்ளூர விரும்ப மாட்டாங்க. இன்கேஸ் இந்த இந்த எலெக்ஷனில் அதிமுக தோத்துருச்சு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஃப்ரீ டைம் இருக்கும், பவர் இருக்காது. பவர் இல்லை அப்படின்னும் போது மேனிப்புலேஷன் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து EPS வந்து தன்னுடைய காவல்துறையை வைத்து போய் கொடியே அவரு அப்படின்றாரு. ப்ளஸ் வந்து இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்களா அங்கேருந்து உள்ளே வரது. இப்போ இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் இருந்தால் தான் போட முடியும், பவர் இல்லைன்னா போட முடியாது. So, அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து எதிர்பார்த்து இன்னும் 5 ஆண்டுகளில் தன்னுடைய பொசிஷனை முன்னிலைப்படுத்துறது அதுதான் அவங்களுடைய இம்மிடியட் கோலாவும் இருக்குமே ஒழிஞ்சு அதிமுகவை மறுபடியும் அரியணையில் ஏற்றி வைக்கிறதுக்கு அது அவங்களுடைய செகண்டரி கோலாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை அதிமுக வந்து சசிகலாவை ஏற்கவில்லை அப்படின்னா சசிகலாவோட முதல் எதிரி தொடர்ந்து பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்குமா அல்லது தன்னை ஏற்றுக்கொள்ளாத அதிமுகவா? இல்லை, ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நிலை வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் அதிமுகவினர் சசிகலாவை ஏற்றுக்கொண்டே தீர்வார்கள். ஆனால் அதுக்கு அந்த அந்த நேரம் தான், அது இன்னும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்க போதா எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க போதா அப்படின்றது தான் இங்கே வந்து கொஷின் மார்க். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் டைம் யூ டோன்ட். இப்போ மார்ச்சில் வந்து வி ஆர் இன் ஃபெப்ரவரி, மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அங்கேருந்து ஒரு 45 to 50 daysக்குள்ளே வந்து எலெக்ஷன் கமெண்ட்ஸ் ஆகிடும். இதுக்குள்ளே வந்து உங்களோட கட்சி பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு எலெக்ஷன் வேலையும் பண்ணுறது அப்படின்றது இம்பாசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இணைப்பு இல்லைன்னா சசிகலா கட்சியை கன்சாலிடேட் பண்ணுறது எலெக்ஷனுக்கு பிறகு தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சார் நேற்று வந்து சசிகலா வரப்போ வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி தீவிர அரசியல் ஈடுபடுவேன் அப்படின்ற வார்த்தையை கோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, என்னென்னா நம்மளுக்கு புது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து செயல்படும், அதற்கு நம்ம எல்லாமே தாயாக சென்று ஒன்றாக இணைந்து செயல்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. திமுகவோட முதல் எதிரி அப்படின்னு சசிகலா கோட் பண்ணது பாஜகவோட குரல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது பாஜகவுடைய குரல் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அவங்க 3 சத்தியம் பண்ணிட்டு போனாங்கள்ல, ஜெயலலிதா சமாதியில் போயிட்டு 3 சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. இப்போது இந்த மொத்த 4 ஆண்டு சிறை தண்டனையுமே இந்த மொத்த வழக்கையுமே திமுக பண்ணது அப்படின்னு அவங்க வந்து உள்ளூராக நம்புவாங்க. அப்போது இன்றைக்கி வந்துட்டு தொண்டர்கள்ட்ட பேசுகிறது வேற, செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறது வேற, நீங்கள் திட்டமிடுறது வேற. இப்போ தொண்டர்கள்ட்ட வந்து EPS தான் எனக்கு எதிரின்னு சொல்ல முடியாது. என்னுடைய நிரந்தர எதிரி வந்து DMK தான். நீங்கள்லாம் ஒன்றா வாங்க எதிர்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் வரேன் அவங்க கூடன்னு சொல்ல, எல்லாம் வாங்க வி வில் டுகெதர், நம்மளுடைய ஒரே கோல் அப்படி தான் அவங்க சொல்ல முடியும். அது மூலமாக என்ன சொல்கிறாங்க, நான் தான் அதிமுகவின் வலிமையான சக்தி, நீங்கள்லாம் ஏன் கூட வாங்க அப்போ தான் நாம் வந்து திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. பாஜகவுடைய ரோல் இந்த நேரத்தில் பெருசாக வந்து இல்லைன்னா இன்னும் அவங்க ரோலை வந்து ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் தே வில் ஆல்சோ அவங்களும் அப்சர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்ன நடக்குது, சசிகலா பக்கம் கூட்டம் போகுதா போகலையா, இதெல்லாம் வந்து அசஸ் பண்ணிட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ தேர் ஆல்சோ வெயிட்டிங். எப்படி மொத்த தமிழ்நாடும் சசிகலாவுடைய அடுத்தடுத்த நகர்வுக்கு காத்துட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் அரசியல் கட்சிகளும் காத்துட்டு இருக்கு. சார் நேற்று வந்து சசிகலா வருகை கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து கூடினாங்க. இந்த ஒரு மக்களோட ஆதரவு அப்படின்றது வாக்கு அரசியல மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆதரவுன்றதை நம்ம இதை எடுத்துக்க முடியாது இல்லையா? சி இது வந்து இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் AIADMK. ஜெயலலிதா வந்து முதல் இந்த இந்த சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் ஹைகோர்ட்டில் விடுதலையான பிறகு, அதுக்கு முன்னாடி 8 மாதங்கள் கிட்டத்தட்ட வீட்டில் தான் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அது வீட்டு சிறை மாதிரி தான் இருந்தாங்க, தோ பெயில் இருந்தாலும். அப்போ முதல்ல அவங்க பண்ணது என்னென்னா ஒரு பெரிய ரோட் ஷோ, சென்னை ஃபுல்லாக இங்கேருந்து வீட்டிலேருந்து ஆரம்பித்து மவுண்ட் ரோட் போயிட்டு அங்கே ஒரு மாலை போட்டு அதுக்கப்புறம் அண்ணா சமாதி வந்து எம்ஜிஆர் சமாதி வந்து ஒரு பெரிய ரோட் ஷோ வந்து இதே மாதிரியான மலர்கள்லாம் தூவி இது நடந்தது. இது வந்து அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. எஸ் ஐ ஆம் கம்பேக், ஐ ஹவ் அப்படின்ற ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவிக்கிறது தான் அது. அதே தான் இவங்களும் பண்ணாங்களே வந்து வேடிக்கை பார்க்க மக்கள் வந்திருப்பாங்க, அந்தந்த ஊர்லேருந்து குழந்தைகள் வந்திருப்பாங்க. ஏன் ரோட்டில் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷி ஹேஸ் டு கம் இன் த ரோட். உங்களுக்கு வந்துட்டு 66 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு இல்லாமல் அது அப்போ தான் நீங்கள் வந்து கொரோனா பாதிப்பாகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லேருந்து 1 வீக் குவாரண்டைன் பீரியட் எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து 5 மணி நேரம், சாதாரணமாக வந்தாலே 5 மணி நேரம், இவங்க 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணி எதுக்காக அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? அதுவே என்னென்னா மக்கள் அந்த நான் வர்றதே வந்து ஒரு கிராண்டாக இருக்கணும், அப்போ தானே சரி ஒரு திரும்பி வரும்போது ஒரு இம்பேக்டோடு வரணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த இம்பேக்ட் தான் அது. ஸோ இதனால் வந்து மீடியாக்கள் பேசுது. இன்றைக்கி நம்ம இதை பற்றி விவாதிக்கிறோம். இது வந்து எல்லா இடங்களும் விவாத பொருளாக மாறும். அந்த விவாத பொருளாக மாறுறது தான் அவங்களுடைய நோக்கம். அன்றைக்கி வந்து சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தாங்க, இப்போ இளைஞர்கள் பைக்கில் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. இதெல்லாம் ஓட்டர்ஸு அப்படின்னு கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க நினைத்தாத கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹவ் ஷீ இஸ் கோயிங் டு பிளே த கார்ட்ஸ். முக்கியமாக இந்த ஒரு கொஸ்டின் வந்து தொடர்ந்து அவங்க வைக்கப்படுது, என்னென்னா திமுக வந்து பிரதான எதிரி அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா எம்ஜிஆர் இருந்த பிறகு ஜானகி ஜெயலலிதா அப்படி பிரிஞ்சப்பையும் ஜெயலலிதா அவங்க எனக்கு வந்து பிரதான எதிரி வந்து திமுக அப்படின்றாங்க. மீண்டும் அதே ஸ்டாண்டை சசிகலாவும் வைக்கிறாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கலாம்? அதுதான் எம்ஜிஆர் எப்படி செய்தாரோ. சரி, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த தொடக்கத்தில் அவரும் நேராக போய் சமாதியில் அண்ணா சமாதியில் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறார். இது தான் ஃபஸ்ட்டு தன் தலைவன் என்னென்னலாம் பண்ணாங்களோ அதே தான் இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இது அதுதான் அந்த கட்சியோட ஒரு சக்ஸஸ் ஃபார்முலான்னு வைங்களேன். அதை இவங்க சொல்லிட்டுறாங்க. இப்போ ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய தொண்டனுக்கு யார் எதிரியாக இருப்பா? அரசியல் எதிரியாக யாராக இருப்பா? திமுக தான் இருக்க முடியும். அப்போ நான் தான் அவனுடைய உண்மையை, நான் தான் அவனுக்கு உண்மையாக எதிர்க்கிறேன், அவன் தான் என்னுடைய உண்மையான எதிரி அப்படின்னு சொல்லும்போது அவன் உற்சாகடைவான். இதுதானே ஒழிஞ்சு இதுக்கு பின்னாடி வந்து 100% கொள்கை அடிப்படையில் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு அவங்க வந்து கட்சியையும் தொண்டர்களையும் தன்வயப்படுத்தணும், அது கன்சாலிடேட் பண்ணும், தனக்கு தான் அதிக செல்வாக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணும். அதற்கு எப்படி எம்ஜிஆர் செயல்பட்டாரோ, எப்படி ஜெயலலிதா செயல்பட்டாரோ அதே மாதிரி அதே யுத்தியை தான் வந்து சசிகலாவும் எடுப்பாங்க. நிகழ்கால பாரதன் அப்படின்னு தன்னை தொடர்ந்து அந்த ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். இது மூலியமாக சசிகலாவுக்கு தன்னை பச்சைக்குடியை காட்டுறாரா ஓபிஎஸ் அந்த பக்கம் செல்வதற்கு? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் வந்து அதுதான் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அவர் வந்து தன்னுடைய சாதனைகளை சொல்லி டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றாரு, நியூஸ் பேப்பரில் வர்றாரு. ஓபிஎஸ் வந்து எந்த அடிப்படையில் தன்னை வந்து முன்னிறுத்தி பண்ணுறாரு? அப்படி பார்த்தா விஜயபாஸ்கர் ஒரு ஹெல்த் மினிஸ்டர், நான் கொரோனாவை சண்டை அவரும் சொல்லணும். அப்போ இதில் என்ன செய்தி வருது? இபிஎஸ் ஒரு முதல்வர் வேட்பாளர் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு பேரலல் நான், அதுக்கு இணையானவன் நான், நானும் நாளைக்கு முதல்வர் வேட்பாளராக மாறலாம் அப்படின்ற செய்தியே தான். ஒரு இல்லை எந்த மினிஸ்டரை ஏதாவது ஒரு மினிஸ்டர் பண்ணுவாங்களா இது வரையும்? இது நம்மளோட நம்ம ஒரு புதுமை. எதுக்கு அவர் பண்ணுறாரு? ஸோ அவருக்கு இன்னும் முதல்வர் ஆகிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நன்றி சார். தேங்க்யூ.